Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم وقال رسول الله صلى الله عليه وسلم تعيس عبد الدينار وعبد الدرهم وعبد الخميصة تعيس وانتكس وإذا شيك فلن تقف أو كما قال عليه الصلاة والسلام على وسائل العالم மிகரற்ற அன்புடைய உணமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிர்நுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்தை மிகப்பெரும் ஒரு சோதனை களமாக அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த மனிதன் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஏதாவது ஒன்றுடன் அவன் போட்டி போட்டுக் கொண்டே வாழ வேண்டி வரும். அல்லாஹுடைய கட்டளைகளில் முழுமையாக ஈடுபட்டு விட்டான் என்றால் அடியார்களுடைய செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது ஒன்றை விட்டுவிடுவான். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டு விட்டான் என்றால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹுகூக்குல்லாஹ் என்பதில் சில கட்டங்களில் கோட்டை விட்டுவிடுவான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆக முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் பிறந்து இறக்குகின்ற வரைக்கும் கட்டம் கட்டமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். முதலாவது இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த உலகமே மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை கூடமாக இருக்கின்றது. உலகத்தில் உள்ள அஸ்பாபுகள் என்று சொல்லக்கூடிய வஸ்துக்களுடன் அவன் இணைந்து அதனுடன் இரண்டர கலந்து தான் வாழ வேண்டும். மாற்றமாக வஸ்துக்கள் தேவையில்லை, தொழில் தேவையில்லை, வியாபாரம் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, மனைவி மக்கள் தேவையில்லை என்று அனைத்தையும் விட்டுவிட்டு சுரவரமாக வாழ்வதற்கு இஸ்லாத்தில் ஒருபோதும் அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். ஹஜ்ஜுடைய பாபு வரக்கூடிய வேளையில் நபியவர்கள் சொன்னார்கள், லா சரூரத ஃபில் இஸ்லாம், ஹஜ் தேவை இல்லை என்றோ நிகாஹ் தேவை இல்லை என்றோ ஒதுங்கி வாழ்வது இஸ்லாத்தில் இல்லை. வேறொரு ரிவாயத்தில் லா ருஹ்பானியத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவரம் என்பது இல்லவே இல்லை என்று நபியவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல அல்லாஹ்வும் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், ஒரு ருஹ்பானியத நிபதஹு மா
அலைஹிம், அந்த கிறிஸ்தவர்களில் சிலர் துறவரத்தை மேற்கொண்டு விட்டார்கள். குடும்பமோ உறவு முறையோ மனைவி மக்களோ உலகத்துடைய இன்பங்களோ எதுவுமே தேவையில்லை என்று அவர்கள் பற்றற்று வாழ்வதை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றாலும் அதை நாம் அவர்களுக்கு கடமையாக்கவில்லை, அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாம் வெளியாக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக இந்த உலகம் தாருல் அஸ்பாப், அதாவது காரண காரியங்களுடன் இணைத்து அல்லாஹ் இந்த உலகத்தை அமைத்து வைத்திருக்கின்றான். அதனால தாருல் அஸ்பாப் என்று கூறிவிட்டு ஒரு மனிதன் முழுமையாக அந்த வஸ்துக்களில், அவனுடைய தொழில் வியாபாரங்களில், அல்லது மனை மக்களுடன் தன்னுடைய நேரத்தை கழித்து முழுமையாக அல்லாஹுவை மறந்து வாழ்வதற்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனுமதி தரல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். தொழில் வியாபாரம் தேவையில்லை என்று ஒதுங்குவதையும் நபி அவர்கள் விரும்பல்ல. தொழில் இருக்குகின்றது, வியாபாரம் இருக்குகின்றது, அது கூட ஒரு வகையான இபாதத். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பாதல் ஃபரீதா, ஒருவர் ஒரு ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை தொழிலை செய்கின்றார் என்றால் அது ஒரு பருதுக்கு பின்னால் அல்ல, இன்னும் ஒரு பருது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எவ்வாறு தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், ஜிஹாத் இவைகள் எல்லாம் பருதோ, முக்கியமான வணக்கங்களோ, இதை போன்று இரண்டாவது கட்டத்தில் பருதான ஒன்று தான் ஹலாலான தொழில். இந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மா அக்கல அஹதுன் தாமன் கத்து மின் ஐயாவுக்குல மின் அமலி யதிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய கையால உழைத்து, தன்னுடைய கையால உடம்பால கஷ்டப்பட்டு சம்பாதித்து எவர் சாப்பிடுகின்றாரோ அவருடைய அந்த உணவை விட, அவருடைய அந்த தொழிலை விட மிக நல்ல ஒரு தொழில் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நபி அவர்கள் உதாரணம் சொல்லி சொன்னார்கள், அவர்கள் வேலைகளை செய்து கஷ்டப்பட்டு உழைத்து அதன் மூலமாக சாப்பிட்டதா நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நேர்மையான முறையில், சுத்தமான முறையில், ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை நபி அவர்கள் பாராட்டி இருக்கின்றார்கள், நபி அவர்கள் புகழ்ந்து இருக்கின்றார்கள். நம்பிக்கையான வியாபாரம், உண்மையை உரைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகள் நாளை கியாமத்தில் நபிமார்களுடன், சித்தீக்களுடன், சுஹதாக்களுடன் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரமும் ஒரு பொருள், வியாபாரமும் ஒரு வணக்கம், தொழில் செய்வதும் ஒரு இபாதத் என்று நம்முடைய ஒரு சில சகோதரர்கள் கூறிக்கொண்டு மற்ற வணக்கங்களை, மற்ற இபாதத்துகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகளை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை பால்படுத்துவதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. வெறும் தொழிலை மாத்திரம், வெறும் வியாபாரத்தை மாத்திரம், உலகத்தில் உள்ள வஸ்துக்களையும் பணங்களையும் மாத்திரம் எவர் நம்புகின்றாரோ அவரை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் கண்டித்திருக்கின்றான். குர்ஆன்ல கூறுகின்றான், من تغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى. எவர் வரம்பு மீறி, எல்லையை மீறி இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மட்டும் தன்னுடைய இலட்சியமாக, குறிக்கோளாக எடுத்து வாழ்கின்றாரோ அவர் ஒதுங்கும் இடம் நரகம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். நபி அவர்களும் பல ஹதீஸ்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சஹீஹான தெளிவான ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், தாயிச அப்துத் தீனார், எவர் தீனாருக்கு அடிமையாகி விட்டாரோ அவன் நாசமாகட்டும், அப்துத் திர்ஹம், எவன் திர்ஹம் அடிமையாக்கி விட்டானோ அவனும் நாசம் அடைந்து விட்டான். அப்துல் ஹமீசா, எவன் அதாவது ஆடைகளுக்கு, புடவைகளுக்கு எவன் அடிமையாக ஆகிவிட்டானோ அவனும் நாசமாகி விட்டான். அவன் நாசமாகி விடட்டும், அவன் முகம் குப்புற வீழ்ந்து விடட்டும், அவனுடைய உடம்பில் ஒரு முழு குத்தப்பட்டாலும் அதை யாரும் எடுக்க வேண்டாம் என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்காக பல விதங்களில் நபி அவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள்.
என்றால் தொழில் தான் என்னுடைய நோக்கம், பணம் சேர்ப்பது தான் என்னுடைய இலட்சியம், பணம் சம்பாதிப்பது தான் என்னுடைய குறிக்கோள் என்று காலையில் விழித்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் அவர் வேறு எதை பற்றியும் அக்கறைப்படுவதில்லை, வேறு எதை பற்றியும் சிந்தனை இல்லை. பரதான வணக்கங்களை பற்றி, இபாதத்துகளை பற்றி, ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய திலாவத்துகளை பற்றி, அல்லாஹுவை ஞாபகம் செய்யக்கூடிய ஜிக்ர்களை பற்றி, மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை பற்றி, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த செல்பியாவை பற்றி சிந்திக்காமல் வெறும் காலை முதல்